இன்றைக்கி நம்ம வீடியோ செக்மெண்ட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, புறாவோட கேஜ் செட்டப் தான் பார்க்க போகிறோம். இது ஏன்னா கேஜ் செட்டப்லாம் அடுத்தவங்களுக்கு எடுத்து வீடியோ போகிறோம்னா, அவங்க நிறைய பேர் புறா வளர்க்கலான்னு ஆர்வமாக இருப்பீங்க. அவங்களாம் இந்த கேஜ் செட்டப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேஜுக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாகவே 1000 ரூபாய் தான் செலவாச்சு. 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்குள்ளே தான் செலவாச்சு. இருக்கிற பழைய கட்டையெல்லாம் வச்சு பண்ணியிருக்காரு. உள்ளே மழை தண்ணி வராமல் சுற்றியும் பார்த்திங்கன்னா படுத்தா கட்டி கவர் பண்ணியிருக்காரு. மற்றபடி பின்னாடி சுற்றியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளேவுட் சீட்டு தான் முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளேவுட் தான் சுற்றியும் இருக்குது. டோருக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செலவு பண்ணல. மேலே பார்த்தீங்கன்னா அந்த துணியாக கட்டியிருக்காங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ட்ராப் டோர் மாதிரி. காக்காலாம் மாடியில் வச்சுக்கோங்க, இது ஒரு சல்லையாக இருக்கும். காக்கா கேஜுக்குள்ளே போகிற சல்லெல்லாம் இருக்கும். இந்த துணினா இருக்கிறனாலே கேஜு மூடி இருக்கிறதா நினச்சி காக்கா இப்போ போகிறதில்ல. அதனால் அந்த ஐடியாவில் துணி போட்டிருக்காரு. நம்ம கம்பி தான் போடணுன்னு அவசியம் இல்லை. நான் வெளியே காமிச்சிட்டேன், வாங்க நான் கேஜுக்குள்ள கட்டுறேன். கதவுக்கும் பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோக்கா செலவு பண்ணல. அவர் கேஜெல்லாம் மேக் பண்ணி சேல் பண்ணிட்டு தான் இருக்கார். அந்த லவ் பேர்ட்ஸ் கேஜெல்லாம் அந்த வலையும் போட்டு ஆப்பிள் பட்டி வச்சு முடிச்சிருக்காரு. உள்ளே பார்த்தீங்கன்னா 7 7 ஆப்பிள் பட்டி போட்டு 14 14 பிரிச்சிருக்காரு ரெண்டு பக்கமாக. இப்போ வந்து இவர்கிட்ட வந்து ஹோமர் பிஜியன் மட்டும்தான் வச்சுருக்காரு. சாதா வச்சுருக்கல. சாதாவில் ஒரு பேர் ரெண்டு பேர் தான் இருக்குது. அது வந்து சிக்கு நம்மள்கிட்டருந்து இப்போ அண்ணன் வாங்கியிருக்காரு. ஹோமர் இவர்கிட்ட வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நல்லா குவாலிட்டி டைமிங்லாம் வச்சுருக்காரு, வேணும்னா வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ராவணன் பேர் வச்சுருக்காரு. நல்லா பெரிய ஹை ஃப்ளையர் செட்டு தான் இது பார்த்திங்கன்னாவே சரிங்க. நல்லா சைஸ் பெருசாக இருக்கும். இப்போ இருக்கிற எதுவுமே சிக்கு எதுவுமே இல்லை. எல்லாமே ஒரு லாட்டாக சேல் பண்ணி விற்றுட்டாரு. ப்ரீடிங் பேர் மட்டும்தான் வச்சுருக்காரு. அதெல்லாம் வெளியே மேச்சலுக்கு போயிருக்கு. இந்த கேஜ் செட்டப் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா வலை மாதிரி தான். அது இப்போ பேப்பர் ஏன் போட்டிருக்கேன்னா, கீழேயும் சேலுக்கு இருக்க பேரெலாம் கீழே விட்டுருவார். அது ஹோமர் பிஜியன் டைமிங் மிஸ் ஆகக்கூடாதுன்னு கீழே வச்சுருக்காரு. உங்களுக்கு ஹோமர் வேணுன்னா அண்ணன் நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். இந்த நம்பர் கால் பண்ணி வாங்கிக்கோங்க. நல்லா குவாலிட்டியாக இருக்குது, நான் கேரண்டி தருவேன். இவர் ஒரு லைனேஜில் தான் வாங்கியிருக்காரு. இது கீழே வந்து சேலுக்கு இருக்கிறதெல்லாம் கீழே போட்டுருவார். இப்போதைக்கு இவர் பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸில் யாருக்காச்சும் தேவைப்பட்டாலும் இருக்குது, பேராகவும் இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணி கேட்டீங்கனாலும் வாங்கி தருவார், ரிங்கு போட்டுத்தரும். ஃபுட்டுக்கு பார்த்தீங்கன்னா இவரே தான் எல்லாம் கொடுத்துருக்காரு. லவ் பேர்ட்ஸ் கொடுக்குற தெனை, அந்த கம்பு, சோளம் எல்லாத்தையுமே மிக்சிங் ஃபுட்டு தான் வைக்கிறாரு. இவர் எக்ஸ்ட்ரா புறாக்கு எதுவும் செலவு பண்ணல, இருக்கிறத வச்சு பண்ணியிருக்காரு. உங்களுக்கு லவ் பேர்ட்ஸ் பற்றி அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் அந்த காக்டெயிலெலாம் வளர்த்துறவங்க நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால், இவர் உள்ள செட்டப் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பண்ணி வச்சுருப்பார். லவ் பேர்ட்ஸுக்கு தனியாக, ஃபின்ச்சஸ்க்கு தனியாக, காக்டெயிலுக்கு அந்த தனி ஒரு ரூம், பயப்படக்கூடாதுன்னு. இதை பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ செக்மெண்ட் வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே கைஸ், இதோ நான் வீடியோ வென் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே.